திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோயிலில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்து சமய அறநிலையத்துறையில் 5 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வரும் தற்காலிக பணியாளர்கள் 1 மாதத்திற்குள் நிரந்தர பணியாளர்களாக நியமிக்கப்படுவார்கள் என்று தெரிவித்தார். சிலை கடத்தலில் ஈடுபடுவோர் யாராக இருந்தாலும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், கடந்த காலங்களில் பதியப்பட்ட சிலை கடத்தல் வழக்குகளின் உண்மை தன்மைக்கேற்ப தொடர்ந்து விசாரணை நடத்தப்படும் என்றும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு கூறினார். 5 ஆண்டுகள் தற்காலிகமாக பணிபுரிந்த அனைவரையும் நிரந்தர பணியாளர்களாக மாற்ற உத்தரவிட்டிருக்கின்றார். அதற்குரிய கருத்துருக்கள் அனைத்து இணையாளர்களும் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். தவறு என்பது யார் இழைத்திருந்தாலும் அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். வழக்குகள் பதியப்பட்டிருந்தால் அந்த வழக்குடைய தன்மையை பொறுத்து, அதில் உண்மை இருந்தால் அந்த வழக்கு தொடர்ந்து நடத்தப்பட்டு நீதிமன்றத்தின் மூலம் நியாயம் தண்டனை கிடைப்பதற்கு வழிவகுக்கப்படும்.